மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 16,800 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர் 12 வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதில் தியோகர் கொல்கத்தா இடையேயான விமான போக்குவரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள திட்டங்கள் மூலம் ஜார்க்கண்ட் மக்களின் கனவு நனவாகி இருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மாநிலத்தின் இணைப்பு சுற்றுலா மற்றும் வர்த்தக வாய்ப்புகளை மேம்படுத்தவும் இந்த திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். கொல்கத்தா மற்றும் தியோகர் இடையே விமான சேவையை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர் கொல்கத்தா பாட்னா புதுதில்லி ஜாம்ஷெட்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் தியோகருக்கு விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். देवघर से कोलकाता के लिए फ्लाइट शुरू हो चुकी है, रांची पटना और दिल्ली के लिए भी जल्द से जल्द फ्लाइट शुरू हो इसके लिए भी प्रयास चल रहे हैं। देवघर के बाद बोकारो और दुमका में भी एयरपोर्ट्स के निर्माण पर काम चल रहा है, यानी झारखंड में आने वाले समय में कनेक्टिविटी निरंतर और बेहतर होने वाली है। साथियों, कनेक्टिविटी के साथ साथ देश के आस्था और आध्यात्म से जुड़े महत्वपूर्ण स्थलों पर सुविधाओं के निर्माण पर भी केंद्र सरकार बल दे रही है। बाबा बैद्यनाथ धाम भी अभी प्रसाद योजना के तहत आधुनिक सुविधाओं का विस्तार किया गया है। இந்த விழாவில் ஜார்க்கண்ட் ஆளுநர் ரமேஷ் பாய்ஸ், முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து தியோகரில் உள்ள தொன்மை வாய்ந்த பாபா வைத்தியநாத் கோவிலுக்கு செல்லும் வழியில் பிரதமருக்கு சாலையின் இருபுறமும் ஏராளமான மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பாபா வைத்தியநாத் கோவிலுக்கு சென்ற பிரதமர் அங்கு சிறப்பு வழிபாடு நடத்தினார்.